பண்ணிக்கணும். இது ஏன் நம்ம ரொம்ப பாராட்டுறாங்க, இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து இதுக்கான கற்பைகளை தேடி எடுத்து அவர் மட்டும் செயல்படல, அவரோட சேர்ந்து இணையா அவருடைய நண்பர்களுக்கோ அவருக்கெல்லாம் தேர்ந்தெடுத்துருக்காங்க. அது பிறகு அதை வந்து பதிவிச்சு திறமையானவர்கள் கையில் கொண்டு வந்து அதை வந்து பழக்கம் கொண்டு சேர்க்கணும். இப்போ இந்த புத்தகத்தை வந்து தனியாக நம்ம பார்க்க வேண்டியது, இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி இன்னொரு புத்தகம் நாங்கள் வந்து வெளியிட்டுருக்காங்க. அது வந்து இந்த புத்தகத்தினுடைய ஒரு பேக்ராப்னு கூட சொல்லலாம். எப்படி பண்ணிட்டீங்கன்னாக்கா, சாதி சாதியும் காலநியமும் சாதியும் நிலமும் சாதியும் முதலும் அப்படின்னு தான் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. இதுவும் அதுவும் ஒன்று சேர்ந்து படித்தாதான் நமக்கு வந்து பெரியார் வந்து ஏன் அவ்வளோ இடத்த வந்து அந்த சாதியம் அது வந்து எப்படி நம்மளை வந்து சீரழிக்குது, நம்மளுடைய இடிநிலைக்கு அது எப்படி காரணமாக இருக்குது அப்படின்றத வந்து ஒவ்வொரு மாநாடாவையும் பேசும்பொழுது அதை வந்து இவரை எல்லாத்தையும் அந்த இடத்த எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுக்க முடியல, முடிந்த அளவுக்கு அதை தொகுத்து எதெல்லாம் கிடைச்சிருக்கோம் அதெல்லாம் தொகுத்து. இப்போ இது வந்து ரொம்ப காண்டப்படுறியாக சமீபத்தில் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னாக்க, கலைஞர் மறைவு அந்த இரவு வந்து தமிழக அரசு வந்து இவங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு வழக்கறிஞர்கள் போய் வந்து நடராஜரில் போய் போட்டு கதவு தட்டுறாங்க. தட்டினால் காலையில் ஏறி அந்த கோர்ட் ஏறி நடந்த போது இருந்த வழக்கறிஞர்கள் என்கிட்ட நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசினேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னு ப்ராக்டிக்கலாக ஒரு ஸ்கிரிப்ட் லாயர்ஸ்குள்ள எப்படி அப்படின்னீங்கன்னா, ஒரு சைடு ஃபுல்லாக வந்து பார்ப்பனவங்க எல்லாரும் இருக்காங்க, ஒரு சைடு ஃபுல்லாக பார்க்கணும். அவங்க ஃபுல்லாக ஆர்கியூ பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து மெரினாவில் வந்து அவருக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறது அவங்க கேட்பாங்க. இது வந்து மறுதளிக்கு மட்டும் தான் எங்களுக்கு செஞ்ச வேலை. அது வந்து அப்போ அது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்க, இத்தனை வருட போராட்டம் இத்தனை வருஷம் பெரியாவில் ஆரம்பித்து அது முன்னாடி வந்து நடந்துட்டு இருக்குது. நம்ம சமீபத்தில் நமக்கு இருக்கிற பதவி விலங்கு வந்து பெரியார் ஆரம்பித்தார் அப்படின்னு, அதுலேருந்து இப்போ வரைக்கும் அது தொடராமல் தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்படின்னா, பல தலைமை தான் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு சில தலைமையில் வெற்றி பெற்றுக்காங்க, ஒரு சில தலைமையில் வெற்றி பெற முடியல, இந்த போராட்டம் தொடரும். அதுதான் வந்து இப்போ பண்டமரிய நடந்துக்கூடிய ஒரு பாதை. அதனுடைய நீச்சு தான், பின்னோக்கிய நீச்சு தான் வந்து பெரியார் வந்து இந்த இதை இந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வாழ்க்கைக்குள்ளே நடந்துருக்கேன். சரி, இந்த வன்மை ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, ஒரு இவ்வளோ நான் வந்து இவ்வளோ ஒரு நெடுங்காலத்துக்கு வந்து இந்த சமுதாயத்தை கட்டுக்குள் வைத்து அதன் மூலம் வந்து அவர்களால் வந்து பல நன்மைகளை வந்து உட்காரத்திலே பெற்றுக்கிட்டு இருந்த ஒரு சூழலில் அவருடைய ஆதிக்கத்தை கேள்வி கேட்கறது, அதனுடைய ஆதிக்கத்தை அசைச்சு பார்க்கறது, அவர்களுக்கு வந்து பல தளங்களில் வந்து நீங்கள் மொத்தமாக அனுபவிச்சுட்டு இருந்தது வந்து நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது, மற்றவங்களோடையும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது சொன்னாங்க. சட்டத்திட்ட ஏற்றினது, அதை வந்து கொள்கை முழக்கமாக வச்சது, அது செயல்திட்டமாக ஆக்கினது, செயல்படுத்தியது அப்படின்னு அது தொடருது. அந்த அதுலேருந்து வர போகணும்னா இந்த போகும் அந்த வன்மம் போக கூட இருக்குது வன்மம். அதில் வந்து என்ன செய்கிறாங்க, என்ன என்னுடைய பார்க்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, பெரியாரில் வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து ஒரு விரோதியாக ஒரு ஜென்ம முகையாக பார்க்குறாங்களோ அதை அந்த அளவுக்கு வந்து கடந்து பார்த்துருப்பாங்கன்றதான் என்னுடைய புரிதல். இல்லாட்டி வந்து இவ்வளவு வன்மையாக இவ்வளவு வேகத்தோட இவ்வளவு பெரிய சூழ்ச்சியோட இதில் இறக்க வேண்டிய அவசியமே இருக்கும். உண்மையில வந்து ரொம்ப சீனியர் என்ன சொன்னாங்கன்னா, இதை பார்த்தாலே நிறைச்சியாக இருக்குங்க. கோர்ப்பமான நடவடிக்கையை பார்த்ததா 2 hours 3 hours அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறது என்ன, இவ்வளவு ஒரு ஆர்டிஸ்ட் இவ்வளவு பணம் கொடுக்கணும், எப்படி நம்ம சர்வைவ் ஆகுது இந்த உலகத்தில் போகிற போக்கில் இன்னும் இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகிட்டே போகும்போதுக்கு இதை என்ன பண்ணணும்னா, நம்ம கவுண்டரை என்ன பண்ணுறது எப்படி செயல்படுறது அப்படிங்கிறத வந்து அவங்க என்கிட்ட அந்த பிரச்சனை பண்ணுற போது தான் எனக்கு தோணுச்சு, இது இன்னும் முடியல, அது தொடர்ந்துதான் போகுது முடியாது தெரியும், ஆனால் இவ்வளோ வெளிப்படையாக இவ்வளோ வன்மையாக வெளியில் வரும் வந்து சரி. இதை வந்து ரொம்ப நல்ல உணர்வு தான் வந்து என்ன சொல்லியிருக்காரு, பெரியார் வந்து எல்லா பேச்சையும் போய் அதெல்லாம் போய் முடியும் ஒரு பேச்ச ஆரம்பிக்கும் போது. சரி, இப்போ அவர் என்ன வந்து இந்த புத்தகம் இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி, இது வந்து அவர் ஆட்சிய உரைகள் இந்த சாதிய மாநிலங்கள் அவர் ஆட்சிய உரைகள் கிட்டத்தட்ட 1920களில் துவக்கத்தில் ஆரம்பித்து 1960களுடைய கடைசி வரைக்கும் அந்த பதிவு பேர் இருக்கிற மாநிலங்களில் பேசப்படலாம். என்ன மாதிரி மாநிலங்களில் பேசுகிறாருன்னாக்க, இந்த சாதிய அமைப்புகள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து தொடர்ந்து மாநாடுகள் நடத்திட்டே இருக்காங்க. இந்த மாநாடுகள் நடத்துறது எதுக்கு அப்படிங்கிறது வந்து சூழ்நிலை முன்னாடி இருக்கிற ஒரு புக்கில் காலநியம் வந்து சென்சஸ் எடுக்க முயற்சி செய்யும் பொழுது சாதியம் வந்து எப்படி ஒரு மீடு உருவாக்கப்படுது, தானே எப்படி வேற மாதிரி கட்டமைச்சிட்டு
அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக விதாவாரியாக எடுத்துருக்காரு. அந்த கான்டெக்ட் வச்சு பார்த்தோம்னா தான் இந்த மாநாடுகள் ஏன் கூடினாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறது முற்பட்டாங்க அப்படின்னு. அதில் எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, எல்லாரும் வந்து இன்னொரு ஜாதியோட நான் உயர்ந்துடுறேன், அவன் எனக்கு தாண்டவன் அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக பேசிட்டுறாங்க. அது நிறைய செலவு பண்ணி பண்ணுறாங்க, அறிக்கைகள் தயாரிக்கிறாங்க, புத்தகங்கள் போடுறாங்க, என்ன. அப்போது இந்த மாநாடுகள் பெரிய ரெண்டு கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அவர் பேசிட்டுறதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன போகணுன்னு என்ன செய்யறாரு அப்படின்னா, முதல்ல ஒரு நன்றி சொல்லிருக்காரு, எல்லாருக்குமே என்ன கூப்பிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், ஆனால் எனக்கு ரொம்ப பாராட்டிலாம் நீங்கள் பேசுறீங்க, அந்த பாராட்டுக்கு நான் வந்து ஒருத்தான் கிடையாது, அந்த டிஸ்பிளே தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன செய்வார் அப்படின்னு இவங்க அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ரெசல்யூஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. ஒவ்வொரு ரெசல்யூஷனாக எதெல்லாம் வரவேற்கணுமோ அதை எல்லாத்தையும் வரவேற்கிறார், அல்லது ரீஇன்டர்பிரேட் பண்ணுறாரு. அவருக்கு எது அவர் அட்டெண்டாக என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை ரீஇன்டர்பிரேட் பண்ணுறாரு. அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப மோசமாக இருக்கிறத பற்றியும் வந்து தகர்க்கிறது தான், எங்க அவங்க மீட்டிங்ல பார்த்து அதே தகர்க்கிறது. இப்போ செங்குந்தர் மாநாட்டுக்கு போற செங்குந்தர் மாநாட்டுக்கு போய் என்ன சொல்றாரு, சரி நீங்க வந்து நீ உங்க மாநாடு உங்க மக்கள்லாம் உயரணும், அதுக்காக நீங்க எல்லாம் ஒன்னா கூட்டம் போடுறவங்க உயரணும் பேசினா நிறைய வேலைகள் சொல்லிருக்கீங்க, ஆனா உங்க கம்யூனிட்டியில வந்து இன்னும் பொட்டு கட்ட போராட்டம், அந்த பொட்டு கட்ட போராட்டம் ஒழிக்காம நீங்க என்ன தெரியுது ரிஸ்க் திருந்த போறீங்க அப்படின்னு முதல்ல அதான் அனுப்பிடுறேன். அதுக்கடுத்து என்ன அனுப்பிடுறாரு, உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளேயே ஒரு செக்ஷன் வந்து நாயன வசிக்கிறாங்க, மேன வசிக்கிறாங்க, அவங்கள வந்து மனுஷனாக மதிக்க மாட்டேங்கிறீங்க, அவங்கள மனுஷன் மனுஷனை மதிக்காத போது நீங்கள் எப்படி உங்களை மற்ற அவங்க மதிப்பாக நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்கள பற்றி கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு மேன வசிக்கிறவங்கள்ட்டையும் நாயன வசிக்கிறவங்கள்ட்டையும் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் அவங்கள மதிக்க மாட்டேங்கிறான், இவங்களை 300 ரூபா கொடுத்து ட்ரெயின் டிக்கெட் கொடுத்து கூட்டி போகலாம், ஆனால் அவங்க சட்டை போடக்கூடாதுங்கிறான், மேலே குண்டு போடக்கூடாதுங்கிறான், இவங்களே இருந்து நீ வாசிக்கிற தொழிலே விட்டுருங்க, இந்த தொழிலை வேண்டாம், எது ஒன்று எழுதி கொடுத்து அந்த தொழிலை பண்ணாது, வேறு தொழில் போய் பாருங்க அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு டிஸ்கஷன். அடுத்தது வந்து நாடா சங்கத்தில் மாநாடு அங்கே போகிற அங்கே போயிட்டு அவர் வரிசையாக இருந்தார், 1, 2, 3, 4 பழகணும் இதை பண்ணுவோம், ஆமாம்மா நீங்கள் தான் பண்ணுங்கலாம் பண்ணுங்கலாம் பண்ணிட்டு கடைசியாக தெரியாமல் ஒரு அஜெண்டா வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கோயில்களில் மலைகளோட இது இருக்குல்ல, அந்த இன்னொரு பாட்டு சொல்கிறாரு கரெக்டாக ஞாபகம் அந்த பரிபாலனை பண்ணுறது சரியான முறையில் பரிபாலனை பண்ணணும்னு ஒரு ரெஸ்பெக்ட் நாடா சொல்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, இது இது எதுக்கு இது என்ன பண்ண போகிறீங்க, இந்த பரிபாலனை நீ என்ன, ஏன்னா இப்போ கல்வி வச்சு அது இப்போ 3 வேளை பூஜை அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி அவங்க சோறு போடுங்க வரம் போகிறோம் திருந்து போகிறதுக்கு இது ஒரு பரிபாலனா, பரிபாலனை என்ன செய்யணும், பரிபாலனை உங்கள் இழிவு நீங்கள் போய்க்கணும் அப்படின்னா கல்வி ரொம்ப அவசியம், கல்வி சாலைகளாருங்க அதுக்கு செலவு பண்ணுங்கள், செட்டியார் மாதிரி பண்ணாதீங்க, செட்டியார் அங்கே அவங்களுக்கு என்ன பண்ணிங்கன்னா அவ்வளோ பணம் கூட்டி கூட்டியாக சம்பாதிக்கிறான்னு, அவ்வளோ உலகமாக போய் சம்பாதிக்கிறான் அவ்வளோ மனதை உணர்ந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு இப்போ மறுபடியும் கோயில் கோயிலாம் கட்டுறாங்க உணர்ந்து தமிழ்நாடு கட்டுறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து பாடசாலை வச்சு கொடுக்குறான், அவங்க சாப்பாட்டுக்கு ஏற்பாடு கொடுக்குறான், இந்த பணம் அதுக்காக சம்பாதிச்சு அந்த மாதிரி ஆகிடாது இருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போதான் நல்லா வந்துட்டு இருக்கீங்க, நல்லா வந்துட்டு இருக்கிறதுனால இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறேன். அதே மாதிரி நாகர்கள் அவங்க கான்ஃபரன்ஸ் அங்கே போகிற அங்கே போயிட்டு அவங்க அவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னு உங்களை நீ வந்து சங்கராச்சாரியர் போய் முடியெடுத்துக்கணும் எழுந்தாரு, சிவகுமார் சொன்னால் பண்ணாரு, அவனை போய் சாமியும் கூப்பிடாரு, அவன் மரியாதை கொடுக்கணும்னு ஐயன்னு கூப்பிடுறான், அவன் போய் சாமியும் கூப்பிடுறாரு. ஒன்று ரெண்டாவது வந்து நீ வந்து செய்ய வேண்டிய வேலை உடனே ஒன்று தான், நான் இந்தமாதிரி உங்களுக்கு யாருக்கும் என்னையோ மதிக்க மாட்டேங்கிறானோ என்னமே இடிமான் நடத்துகிறானோ அவனுக்கு நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் உங்களை போட்டு வீட்டில் உட்கார வச்சு உங்களுக்கு விருந்து கொடுத்து அதுக்கப்புறம் அவன் நடத்துவான் நல்லபடியாக. இதில் இதெல்லாம் சொல்லிட்டு என்ன செய்யாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது ஸ்கேட்டிங் அட்டாக் என்ன அப்படின்னா, நீ வந்து என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பேரெல்லாம் வந்து மாற்றிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு புது வாழ்வு வரணும்னு நினச்சிக்கோங்க. இப்போ தேவேந்திர உலக மாநாட்டுக்கு போகிறாரு, தேவேந்திர உலக மாநாட்டுக்கு போயிட்டு நீங்கள் தேவேந்திர உலக வெள்ளாடுறது பேர் வச்சுக்கிறாங்க, நீங்கள் வெள்ளாடுறது பேர் வச்சுட்டாக்கா உச்சரிக்கும் போது வேணால் நான் வேறு மாதிரி இருக்கும் பல்லாருன்னு சொல்கிறது போல தேவேந்திர உலக வெள்ளாடுறது உச்சரிப்பதாக வித்தியாசமே தவிர அந்த அந்த தத்துவத்தில் அந்த தத்துவத்தில் எந்த மாற்றமும் வரல. அதனால் அது வந்து எல்லா மாநாட்டையும் எவ்வளோ சொல்லியிருக்கோம்னா எல்லா மாநாட்டையும் சொல்கிறார். இப்போ வந்து வன்னியகுல சத்திரியர்னு சொன்னால் அவங்கள்ட்ட சொல்கிறார். அதே மாதிரி வந்து நாடகர்கள் வந்து வன்னியகுல வேறு ஒரு இதுங்கிறது நாடகர்கள் சத்திரிய உள்ள நாடகங்கள் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அந்த பேரை சொல்கிறார். எல்லாமே என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த பேரை மாற்றம் நீ பேரை மாற்றிக்கிறதுனால உங்கள் இழிவு மாறிடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பேரை மாற்றினாலும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியும், நான் தொண்டை மண்டல விளையாடல சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் தலைமையத்தை நடத்தக்கூடிய பிடி ராஜனாக இருக்கும், அது வந்து திரும்ப முதலியாக மனக்குடிக்கார் சாமி பொம்மை அவ்வளோ இருக்கட்டும், அவங்களாம் தொண்டை மண்டல விளையாடல இருக்கட்டும், அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நாங்களாம் சார் சூக்கிரதன் சொல்லிக்கிறாங்க,
அது உங்கள்ட்ட இருந்து அவர் சும்மா மேற்படுத்தி வேணால் காட்டிக்கலாம். ஆனால் பார்ப்பான பொறுத்தவரையும் நீங்கள் எல்லாரும் சுத்தம்தான். அதனால நீங்கள் பேரை மாற்றிக்கிறதுனால உங்களுக்கு எந்த உயிரும் வந்துடுது. இது வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்ன இவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பேரை மாற்றிக்கிறதுனாக்க நமக்கு ஒரு உயிர்வு வந்துடும் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறோம். அதை வந்து இதை எப்படி பாசிபிள் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தது வந்து கன்வெர்ட் ஆகிறாங்கல்ல, கன்வெர்ட் ஆகிறவங்கள்ட்ட பற்றி என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால், கன்வர்ஷன் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் எந்த மதத்துக்கு போனீங்களும் இந்த இனிமே உங்களை தொடர்ந்துட்டேனா இருக்குது. சர்ச்சில் வந்து கண்டிப்பாக சர்ச்சு சொல்கிறான், பௌத்தத்துக்கு போனீங்கன்னா பௌத்த பாளையம்னு சொல்கிறான். அதனால் இதுலலாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. வேணும்னா இஸ்லாமுக்கு போகலாம் நீங்கள், அது ஒன்று தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது இல்லாத ஒரு அமைப்பாக இருக்குது. ஆனால் என்ன கேட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை மட்டும் அவங்களே ஸ்பேர் பண்ணிடுறேன். எப்படி அப்படின்னாக்கா, அது வந்து ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு, ஒரு மாநாட்டில் போய் நாகூரில் போய் பாருங்கள், இந்த பையன் என்ன பண்ணாலும் அதே மாதிரி அவனும் மொட்டைட்டுனான், அவனும் காவல் எடுக்கிறான், அவனும் தலையில் சந்தன தலையை தெரிஞ்சுக்கிட்டுறான், கொடியேற்றான் அங்கேயும் போய். அதனால் மதங்கிறது தீர்வு கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல மொத்தமாக எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இது கடி கட்டி நாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஸ்டெப்பு கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, ஏன் வந்தது உங்களுக்கு இந்த நிலைமை அப்படிங்கிறத கேள்வி கேட்கும். இந்த கேள்வி கேட்டிங்கன்னா, அது எங்கே போய் சேரும், முதல்ல வந்து மதத்துக்கு போகும், மதத்துலேருந்து ஜாதிக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அது பகவத் கீதையில எழுதிட்டுன்னு சொல்லலாம். சரி, பகவத் கீதை வச்சுருந்தீங்கன்னாக்கா அதுலேருந்து எதுக்கு போகுதுனா, மதத்துக்கு போகும், மதத்துலேருந்து சாமிக்கு போகும், அப்படியே வரிசையாக போயிட்டே இருக்கு. அதனால் எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கோ இது எல்லாத்தையும் விட்டு வெளியில் வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து வேறு மாதிரி வாழணுங்க. ஒன்று, ரெண்டாவது வந்து உங்களுக்குள்ளே நீங்களாம் உயர்ந்தவன், நான் அவனோட உயர்ந்தவன், இவனோட உயர்ந்தவன் சொல்லிட்டு இருக்காங்க. எதப்பானோட எவன் உயர்ந்தவனா இருந்தால் சரி, எங்கே போனீங்கன்னா சரி, கடைசியாக அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவன் தான் என்ன சொல்லுவான், நான் தான் வசதி, நான் தான் பார்ப்பான், நீங்கள் தான் இல்லை. இந்த ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படின்னா, ரொம்ப கேர் அப்படிதான் ஒன்று சொல்கிறாரு. எச்சக்கெண்ணம் கழுவுறவன், இலை எடுக்கிறவன், பிச்சை எடுக்கிறவன், அவெல்லாம் உட்காந்துருக்கான் மேலே. நீங்கள் என்ன மாட்டானாலும் சரி, என்ன டிகிரி படிச்சு போனாலும் சரி, நீங்கள் இப்படி தான் இருக்க போகிறீங்க. அப்போ இதுலேருந்து தீர்வு என்ன அப்படிங்கிறத வச்சிங்கன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் தீர்வு கிடையாது. அந்த தீர்வு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு இதுதான் தீர்வு, இதை தாண்டி வெளியில் வரணும். நடுவில் இந்த மாதிரி சாரி சங்கங்களை எடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அதுக்கெல்லாம் வந்து அனுப்பப்போ வருது. என்ன பண்ணுறது, இப்போ நேஷனலிஸ்டாக இருக்காங்க அப்படின்னீங்கன்னா, நேஷனலிஸ்டாக இருக்குது என்ன, யாருக்கு நேஷனலிஸ்டம், அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் எதுக்கு எப்படி போகணும்னு சொல்கிறேன், அது போகாதுன்னா நான் எடுத்துறது அது உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாடக மாநாடாக இருக்கும், சத்தியோட அன்னை சத்திய மாநாடாக இருக்கும், எந்த மாநாடு போனால் சொல்கிறாரு, அவங்க பின்னாடி போயிட்டாரு. நம்ம எல்லாம் வருவான், என்னது தேச ஒற்றுமை முக்கியம், சுதந்திரம் முக்கியம், நம்ம எல்லாம் விடுதலை இருந்த வெள்ளக்காரன் சேர்ந்து அப்படி வெள்ளக்காரன் வேற எவ்வளவு இருந்தாங்க, இது எப்படி தீப்பு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி, அடுத்தது அவங்களுக்கு அதுக்கு உண்டான பதில், யாருக்கு யாரெல்லாம் அப்பப்போ காண்டம் பேர் யாரும் யாரும் கேட்கணும் அவங்களுக்கு அந்த பதில். அப்புறம் அடுத்த ஒரு இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னு, நீங்கள் போய் எப்படி நீங்கள் வந்து ஜாதியை ஒழிக்கணும் ஒழிக்கணுங்கிறீங்க, நீங்கள் போய் எப்படி வந்து ஜாதி மாநாட்டிலலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறது ஒரு மாநாட்டில் பதில் சொல்கிறோம். ஜாதி மாநாட்டிற்கு ஜாதி மத கொள்கைகளையும் அவற்றுக்கான கடவுள்களையும் புரட்டுகளையும் உங்களுக்கு விளக்கி அவங்க கட்டுப்பாடுகளிலும் மூட நம்பிக்கைகளிலும் குறுக்கு பழக்க வழக்கங்களிலும் விடுபட செய்ய வேண்டும் என்கிற ஆசையின் பேர்களையே தந்திருக்கிறேன் ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் வந்து அவர் சொல்கிறது, ஏன் ஜாதி மாநாட்டுக்கு போகிறேன். இந்த அது இந்த இந்த பேசிக்கு போது என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடுவில் பெண் விடுதலை அதையும் சொல்கிறதுக்கு நடக்கிறதே கிடையாது. பல இடங்கள் அதை பேசுகிறார், நீ வந்து முதல்ல உங்களுக்கு அந்த பெண்களை எப்படி நடத்த, நீ முதல்ல பெண்ணை வந்து ஒரு சகமணியாக நடத்தினா மட்டும்தான் உனக்கும் விடுதலை, இதுக்கும் கம்யூனிட்டியும் விடுதலை. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்க, படிப்பு எங்கே போனாலும் வலியுறுத்திட்டே போகிறார். படிப்பை வந்து தொடர்ந்து வலியுறுத்துறேன் எல்லா இடங்களையும். அது குறிப்பாக என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காமராஜரை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறாரு. சப்போர்ட் பண்ணும்பொழுது எல்லோரும் கேட்குறாங்க, இவ்வளோ வந்து நீங்கள் இருக்கீங்க அரசாங்கத்தை, இப்போ புதுசாக என்னத்த அரசாங்கத்தை நீங்கள் ஆதரிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ சொல்கிறாரு, ராஜாஜி வந்து ஆச்சாரியர் வந்து 6000 படி கொடுக்க முன்னாக்க காமராஜர் வந்து 6000 படி கொடுக்க முன்னாரு, அவர் ஆதரிக்கிறது என்ன தப்பு இருக்கு, தண்ணி பெற்றால் மட்டும்தான் நம்ம இதுலேருந்து விடுதலை அடிக்க முடியும். ஒரு இடத்துல சொல்கிறாரு, தண்ணி பெற்றால் மட்டும் நீங்கள் விடுதலை அடிக்க முடியாது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கல்வி ரொம்ப அவசியம், நீ அதை படிச்சுக்கோ அப்படிங்கிறது சொல்கிறாரு. அடுத்தது என்ன அப்படின்னு ரொம்ப முக்கியமாக எனக்கு தெரிஞ்சுக்கிறேன், ஒரு அழுதாளிக்கிறேன் பார்ப்பாங்க சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு ஒன் மேன் பில்லு எவ்வளோ ஒரு பேர் அவர் வந்து அசம்பிளியில் வந்து ஒரு பில்லை தாக்கல் பண்ணுறாரு. அது விமர்சித்து ஒரு கட்டளைக்கிறார், இந்த இது வந்து எவ்வளோ வந்து ஒரு பொய் புரட்டமாக ஜாதியை வந்து எப்படி ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாருனாக்கா, யாரும் பூணம் அழிக்கக்கூடாது. ரெண்டாவது, யாரும் ஜாதியை குடிக்கும் மண்ணை நெத்தியில் எந்த விதமான அடையாளமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. மூணாவது, கிறிஸ்தவ வந்து ஜாதி பட்டத்தை திறந்துடணும். நாலாவது, திராவிடருடைய வீடுகளில் ஆரியர்கள் வந்து ஓவியம் செய்து தங்கள் உயர்ந்த சாதி என்று அன்றாடம் நிரூபிக்கிறது நிறுத்தணும், தடை செய்யணும். அடுத்தது,
ஆரியர்கள் வந்து மடப்பள்ளியிலிருந்தும் கோயில்களையும் வெளியேறும். ஆறு, சாதி சங்கங்கள் வந்து சட்டவர்கள் அறிவிச்சு எல்லாத்தையும் தடை செய்யும். ஏழு, ஒரே சாதி திருமணம் வந்து சட்டபூர்வமாகவே தடை செய்யப்படுறாங்க. எட்டு, சாதியை குறித்து பாடப்புத்தகங்கள், கதைகள், புராணங்கள், இதிகாசங்கள், மனு தர்மம், பகவத்கீதை போன்ற நூல்கள் யாவும் கொடுத்தப்படுகின்றன அல்லது சட்டம் மூலமாக தடை செய்யப்படுகிறது. ஒன்பது, வந்து அக்ரகாரம் தடை செய்யப்பட வேண்டும் அல்லது மற்றவர்களுடன் சேர்ந்து வாழ்மாறு அது மாற்றி அமைக்கப்படுகிறது. அடுத்து கடைசி பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, சாதியை பாராட்டாமல் ஆரியர்கள் அவர்கள் காட்டியடிக்கும் மேல்சாரிக்காரர்களும் மற்றவர்களை போல் சவரம் செய்தல், குளித்து வைத்தல், பயிர் செய்தல், வீடு கட்டுதல், வண்டி எடுத்தல், கல்லுரைகள் போன்ற எல்லா தொழில்களையும் செய்ய முன்வர வேண்டும். இவ்வளவும் நிகழ்ந்தால் ஒழிய சாதி ஒழிய, இதுதான் வந்து அவருடைய சாரம் அவர் பேசுறது. இது மாதிரி வந்து 50-60 வருஷம் பேசிட்டு போற மாறி 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 ஒவ்வொரு அடிச்சு கூப்பிட்டே இருக்காங்க. அவர எல்லாத்தையும் போய் அவங்களே திட்டிட்டு வர, அது வந்து இப்பெல்லாம் யாராவது பண்ண முடியுமா நினைக்கிறேன். சொன்ன மாதிரி சொந்த ஒருத்தர் ஒரு ஜாதியில் இருக்காங்க போனா அந்த ஜாதி மாநிலத்தில் போய் கூட அவன் பேச முடியுமான்னு இவரு எந்த மாநிலத்திலும் போய் பேசுறாரு. ரெண்டாவது வந்து இந்த சத்திரிய கத்திரிய நகரிங்கப்பா, நீங்க இருந்தாலும் அரைச்சிருந்தால பேரெல்லாம் மாநிலத்தில் வந்து நிறைய திரும்ப திரும்ப சொல்லிட்டே வரேன். ஏன்னா அப்ப அது மாதிரி ஒரு பெரிய மூடு இப்போ இருக்கிற மாதிரியே, இப்போ நான் தான் ஆளும் ஜாதி, நான் தான் ஆளும் பார்க்கணும், இப்போ ஒரு நம்பருக்கு ஹிஸ்டரி இருக்கிற மாதிரி அப்பயும் அதை ட்ரை பண்ணிட்டாங்க. அப்பயும் சொல்கிறாரு இது வந்து ஒரு போகிறதுக்கு நானும் வழி இல்லை. ஆக இந்த கான்டெக்ட்ல தான் இந்த நூல் வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் இந்த தற்காலத்தில் வந்து மிக மிக தேவையானதாகவும் இருக்குது. அந்த வகையில் இந்த நூலை எழுதி வெளிப்படுத்திருக்கோம் அந்த தோழர் விஎம்எஸ் அவருக்கு எனது நன்றியை பாராட்டுகிறேன். தெரிவித்து இதே இதுக்குன்னு